நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கந்தரகோட்டை, புதுக்கோட்டை, திருவரும்பூர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, திருவரங்கம், இப்படி ஆறு வகையான ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நாலு சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு வகையில் பலனடைஞ்சிடுறாங்க. ஆனால் கந்தரகோட்டை, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, இது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது. புதுக்கோட்டைக்குன்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லை, அதற்கான துரோகங்களை செய்தது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம். இதை நம்ம மறுக்கவே முடியாது. புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர்கள், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காலமும் இதை மறக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே பெரிய அளவுக்கு புரட்சி செய்ததா இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை வெட்டி கொண்டு வந்து திருச்சியில் ஒட்டி வச்சிருச்சு. பெரம்பலூருக்குன்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேணுங்கிறதுனால திருச்சி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே, திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளைனால வெட்டி அங்கிட்டு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளை இங்கிட்டு பிரிச்சுட்டு புதுக்கோட்டைக்குன்னு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கந்தரகோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம், அறந்தாங்கி இப்படி உள்பட இன்னும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இப்படி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள், இன்னொரு தொகுதியை எக்ஸ்ட்ரா அது பண்ணி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை மையப்படுத்தி புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதின்னு ஏன் கொண்டு வரல? அதற்கான வழிவகைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் இருந்ததை எடுத்தார்களா அல்லது எடுத்துவிட்டு சதி செய்தார்களா? இது முழு காரணம் காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியை வேரறுக்க வேண்டும் என்ற ஒரு சத்திய காட்டுப்பட்டுக்குள்ள புதுக்கோட்டை மக்கள் வெகுண்டெழுந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய, அதாவது 1% ஓட்டு, தமிழ்நாடு முழுக்க ஒரு 1% ஓட்டு வங்கிகளை வச்சுக்கிட்டு 10 MP சீட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாங்கியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு நாம் வேரோடு வேரடி மண்ணோடு அந்த கட்சியை அறுத்தெறியணும். புதுக்கோட்டைக்குன்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லாமல் செய்ததுன்னு, எல்லா மாவட்டத்திற்கும் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. புதுக்கோட்டையில் இருக்க மக்கள் கொஞ்சமாவது சூடு சுரணையோடு நம்ம மக்கள் என்ன பண்ணணும், இந்த திமுக அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு கந்தரகோட்டையிலையும் புதுக்கோட்டையிலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது. சத்தியமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும். கரூர் ஒரு சின்ன மாவட்டம், புதுக்கோட்டையை விட சின்ன மாவட்டம். அந்த மாவட்டத்திற்கு கூட நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. புதுக்கோட்டை எவ்வளோ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மாவட்டம், எவ்வளோ ஒரு வீரம் நிறைந்தது, வறுமை நிறைந்ததுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா இந்த மாவட்டத்துக்கு தான் தண்ணி தரலை. வைகை குண்டாறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள் கொண்டு வந்தோம்னு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு பெருமை பேசிக்கொள்கிறது. ஆனால் போதைப் பொருள் கடத்தலில் திமுக மட்டும்தான் பண்ணுச்சுன்னு அதிமுக சொல்லுது. அதிமுக ஆட்சி காலகட்டத்திலையும் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டது, விற்கப்பட்டது, குட்கா முதற்கொண்டு எல்லாமே விற்கப்பட்டது. மாற்றுக்கிறது இல்லை, நம்ம எவருக்கும் அஞ்சு நடுங்கி பயந்து செய்தி விடணுங்கிற அவசியம் இல்லை, உண்மை செய்தியை தான் நம்ம சொல்கிறோம். அதிமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தப்படாமல் இருந்துச்சா? அப்போ பாஜக வந்து அழுத்தம் கொடுக்கல, அவங்க கூட ஒன்றா இருந்தாங்க. இந்த மாதிரி எடப்பாடி ஏதாவது சிக்கல் பண்ணுவார்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே போதை கடத்தலத்தில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு முக்கிய புள்ளிகளை தூக்கி உள்ள வச்சுருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவும் எதிரியாக இந்துத்துவா திராவிடம் என்று இருப்பதனால் அவர்கள் கண்டுபிடித்து சாபர் சாதிக்க தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ நெகை கண்ணில் ஊசியை வச்சு குத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் யார் தொடர்பில் இருக்காங்க அந்த போதை கடத்தலில் சொல்லு தூக்குறோம். அந்த நிலைமையில் பாஜக வந்துட்டாங்க. அப்போ திமுக இனி தேர்தல் முடிகிற வரை பாரதிய ஜனதா கட்சியை இம்மி அளவு எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேவையா அப்படின்னா அதுவும் தேவைப்படுகிறது என்று தான் நம்ம சொல்ல முடியும். மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அப்படியே நாட்டையே விழுங்கிவிடும் என்று ஒரு சொல்லாடலை நாம் தமிழர் கட்சி முத கொண்டு சொல்கிறாங்க. சரி, வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் சொல்லுங்கள். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கா? நாம் தமிழர் கட்சி கூட்டணி எதுவும் இந்திய அளவுக்கு ஏதாவது கூட்டணி வச்சுருக்குதா? இந்த மாநிலத்துக்குள்ளே உங்களால் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. விடுதலை சிறுத்தை கட்சி கூட இந்தியா முழுக்க அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான முயற்சிகளை அர்ஜுன் யாதவ் மூலமாக சில வேதங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மக்கள், கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள், இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதி மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது அதன் கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய மதிமுகவுக்கோ சீட்டு கொடுத்தால் நிச்சயமாக ஓட்டு போடாதீர்கள்.
காங்கிரஸ் கட்சி ஜெயித்தது திருநாவுக்கரசு என்ன செய்தார் அப்படிங்கிறத தாண்டி புதுக்கோட்டைக்கு என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ற ஒரு நிபந்தனைகளை வைங்க. கிராமந்தோறும் ஒரு புரட்சியை கிளப்புங்க. யாரும் உங்களை ஒன்றும் பிடுங்க முடியாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிரட்டி மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் இத்தோடு விட்டுருங்க. சில பேர் வந்து ஆர்டிஐ மனு போட்டாலோ அல்லது செய்தி போட்டாலோ மிரட்டுறது உருட்டுறது, அந்த மிரட்டுற உருட்டுற காலம்லாம் போயிருச்சு. செத்தார்க்கு நாம் எழுதும், நாம் செத்தால் பிறர் அழுவாள், இதுதான் வாழ்க்கை முறை. தொண்டை கீழே போனால் ஒன்றும் கிடையாது. ஆகையினால் மனிதன் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் சமூக நல்லிணக்கத்தோடு பொதுநல நோக்கத்தோடு வாழ பாருங்கள். எத்தனை நாளைக்குத்தான் நீங்கள் வந்து சுயநலத்தோடே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே? அர்ரா புர்ரா அவனை இவனை மிதிச்சிருவண்டா அடிச்சிருவண்டா எவ்வளோ நாளைக்கு அராஜகம் பண்ணிக்கிட்டு தெரிவிங்க? எவராக இருந்தாலும் உயிர் ஒன்று தான், எல்லாத்துக்குமே மூக்கு முன்னாடி தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டிற்கென்று நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏதாவது ஒரு நன்மை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு, கந்தரோகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு, புதுக்கோட்டை மக்களுக்கு நீராதாரங்களை கொடுக்கிற வகையில் ஏதாவது இன்னவர்களையும் செஞ்சுருக்கீங்களா? வைகை குண்டாறு திட்டங்களை திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு அவங்க பெருமை பேசிக்கிறாங்க, அதிமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு அவங்க பேசிக்கிறாங்க. போதைப்பொருள் வந்து திமுக என்ன கிடச்சிங்கன்னா நாங்களும் தான் கடத்தணும்னு அதிமுக பெருமை பேசுங்களே. இன்றைக்கு நீங்கள் வந்து மனிதச்சங்கிலி போராட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது, இதே கஞ்சா குட்கா போன்ற பொருட்களால் இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்திலாம் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுகிறார்கள், இதே எஸ்பி வேலுமணி மூலமே எத்தனை பத்திரிகையாளர் மீது பொய் விளக்கு போட்டது, புதுக்கோட்டையில் எத்தனை பொய் விளக்கு போட்டார்கள், திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பொய் விளக்கு பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்டது, கஞ்சா அடித்து கொண்டும் என்ன போதைப்பொருள் அடித்து கொண்டும் அதை ஊற்றிக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது அடிக்கிறது, அந்த மாதிரியான சம்பவங்களை எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆக அதிமுக திமுக இரண்டு கட்சியுமே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட கட்சி தான், ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. திமுகவை இப்போ கண்டுபிடிச்சிருக்கு பாஜக, அப்போ பாஜகவுக்கு அதிமுக துணையாக இருந்துச்சு, அதனால் ஒன்றும் தெரியலை. ஆகையினால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இரண்டு திராவிட கட்சிகள் நம்மை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு தானே இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மனசு வச்சுருந்தாங்கன்னா வைகை குண்டாறு திட்டங்களில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே அந்த அம்மா மனசு வச்சுருந்தாங்கன்னா மட்டும் அது முடிவுக்கு கொண்டு வந்து இந்நேரம் அந்த பகுதியில் ஒரு நீராதார வழிவகைகளை ஏற்படுத்தி என்ன அந்த வானம் பார்த்த பூமிங்கிற ஒரு நிலைமையை தூக்கி எறிஞ்சிட்டு முப்போகம் விளையக்கூடிய வழிவகைகளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சுருப்பாங்க. அவங்க இருந்திருந்தால் மட்டும் அதுக்கு தீர்வு உண்டு. மற்றவங்க யாரும் அதில் செய்யறதுக்கு யாரும் இல்லை. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கேளம்பாக்கத்துக்கு கீழம்பாக்கத்துக்கு அங்கே மாற்றி சூரிய மாறி அங்கே வடிவமைத்து பெருமை பேசி கொள்ளுகிற திராவிட முன்னேற்ற கழகம், மதுரை மாவட்டத்தில் ஏறு தழுவுதல் என்று ஒரு பெரிய அரங்கத்தை கட்டி முன்மோ மாட்டு வேடிகளுக்கு இந்த கலைஞர் குடும்பம்தான் பெருமைக்குரியதை செய்தது போல ஒரு பெருமை வீத்துக் கொள்கிறது. அதற்கு துணை நின்ற அதனை புகழ்ந்து பாராட்டிய ஒருவர் தான் நாம் தமிழக கட்சியில் ராஜேஷ்ங்கிற ஒரு வேட்பாளர் நினைக்கிறார். அவருக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா போடணுமா போடக்கூடாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையிலும் திமுகவும் அதிமுகவும் பெரிய அளவுக்கு நன்மை செஞ்சுருக்கிறதா? நீங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாங்கள் அதை பண்ண இதை பண்ணங்கிறது விஷயம்ல, புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்று ஒரு தொகுதியை நீங்கள் உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்குவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. நாம் தமிழக கட்சி வந்து புதுக்கோட்டையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி புதுக்கோட்டைக்கு என்று உருவாக்குவோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா? அவங்களுக்கு உள்கட்டமைப்பே இல்லை. திடீர்னு அப்படியே முட்டி மோதி முளைச்சி திடீர்னு முளைச்சி வந்திருக்காரு ராஜேஷ்ங்கிறவர். அவர் நாம் தமிழக கட்சியில் என்ன கலப்பணி செஞ்சாரா, எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரா, ஒன்றும் கிடையாது. கட்சியில் இருந்திருக்கார், எத்தனை வருஷம் இருந்திருக்கார், 2 வருஷம் இருந்திருக்கார், 3 வருஷம் இருந்திருக்கார் சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிக்கடி பாராட்டிட்டு இருக்கார், மக்கள் நீதி மையத்தை அடிக்கடி பாராட்டிட்டு இருக்கார். இதை பற்றி நம்ம செய்தி போட்டோம்னா நாம் தமிழக கட்சி டே அவனே இவனே. நான் கூட நாம் தமிழக கட்சியில் ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். சுபமுத்துக்குமார் அவருடைய தியாகங்களை எல்லாம் பார்த்து தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். சுபமுத்துக்குமாரோட தியாகங்களை ராஜகுமார் பிரபு போன்றவர்கள்லாம் சொன்னதுனால, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிரபுன்னு போன்றவர்கள் சொன்னதுனால நம்ம அந்த கட்சிக்குள்ளே வந்தோம். நம்ம வந்து மேதகவை தலைவர் பிரபாகரன் அவர்களுக்காக வேண்டியும் சுபமுத்துக்குமார் அவர்களுக்காக வேண்டியும் நாம் தமிழ் கட்சியில் வந்தோம். சீமான் புரட்சியாளராக பண்ணார், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வேட்பாளர்களை நிறுத்துவதில் அவர்கள் தவறிவிடுகிறார்கள். அந்த பகுதியிலேயே வேலை செஞ்ச அந்த மாவட்ட செயலாளரை நிறுத்தியிருக்கணும். ஆகையினால் நாம் தமிழக கட்சி அந்த விஷயத்தில் தவறிடுச்சு. திமுகவில் கூட்டணியில் துறை வைக்கோ வர்றாருங்கிறாங்க. அதிமுகவில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியான சூழ்நிலையில்
புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திருவரம்பூர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, திருவரங்கம், நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? தொடர்ந்து நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேருவுக்கு அடிமையாக இருக்க போகிறீங்களா, மகேஷுக்கு அடிமையாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மக்களும், கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி மக்களும், எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை வஞ்சித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை வஞ்சிக்க முன்னின்று தலைமையேற்றிருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவோம், திமுகவையும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் எங்களுடைய ஓட்டு கிடையாது, புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்ற ஒரு தொகுதியை நிர்ணயித்து கொண்டு வார்கள், பிறகு உங்களுக்கு ஓட்டு போடுகிறோம் என்ற ஒரு நிபந்தனைகளை புதுக்கோட்டை மாவட்ட மக்களும், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்களும், கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி மக்களும் வைக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காலந்தொட்டு தொடர்ந்து துரோகங்களை செய்து வருகிறது என்பது தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை அழுத்தி, ஆல் பில் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய ஆதரவே எங்களுடைய பலம். இன்னும் புதுவிதமான பரபரப்பான உண்மை செய்திகளை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.